எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். நான் இருக்கிற சிட்டியில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்கேட்டிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளாக் மாதிரி எடுத்திருந்தோம், வீடியோ ப்ளாக் மாதிரி எடுத்திருந்தோம். அதை தான் இப்போ கிளப் பண்ணி போட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு வாங்க வர முடியும் கிளப்பலாம். நாங்கள் ஒரு மூணு பேர் தான் உள்ளே போனோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க, பட் நாங்கள் மூணு பேர் தான் உள்ளே போய் அந்த ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி தவழ்ந்துட்டு வர மாதிரி குழந்தைங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ரேம்பை பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருந்தோம். நிறைய பேர் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் அது யூஸ்டுவாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பிடிச்சி தவழ்ந்து நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருந்தோம். ஏன் விழாமல் அவ்வளோ ஒரு பயத்தோடு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ டேஸ் பேக் வந்து தெரிஞ்ச ஒருத்தர் வந்து விழுந்து காலே முறிஞ்சிருச்சு சரிங்களா, பிரேக் ஆகி லிகமெண்ட் டயர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஏன்னா தப்பாக கரெக்டாக விழுந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது, இந்த ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி விழுந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. தப்பாக எதுவும் மிஸ் ஹேண்ட்லாகி விழுந்துட்டோம் அப்படின்னா காலே உடஞ்சளவுக்குலாம் அவங்க நிறைய பேர் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். அதனால நிறைய பேர் உள்ளே வரவே இல்லை அவங்க. அதனால தான் இத்தனை பேர் இத்தனை பசங்க வந்தோம். நாங்கள் உள்ளே ஒரு மூணு பேர் மட்டும்தான் போனோம், நிறைய பேர் வரல, எல்லா வேலையும் நின்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட கீழே விழுவோம் அப்படிங்களா. விழுறது வந்து எப்படின்னா எந்தளவுக்கு கரெக்டாக விழுறோங்கிறது பொறுத்தியும் இருக்குது. கரெக்டாக விழுந்து ரோல் ஆகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. விழ தெரியாமல் விழுந்தால் தான் இந்த அடிபடுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாத்துமே தெரியும் எப்படி விழுந்தால் அடிபடாது அப்படின்னு. சேம் கோஸ் ஃபார் திஸ் டூ ஹெஸ்டல். இதே தான் அதுக்கும் பொருந்தும். Thank you.
நாங்கள் குரூப்பாக இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு இட்டாலியன் வந்து எங்கூட ஜாயின் பண்ணிட்டு ஃபன் பண்ணி ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவரும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தார். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பண்ணுவாங்க, நடக்கிற மாதிரி அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம தவழ்ந்துக்கிட்டு இருந்தோம் முடிச்சு ரயிலுக்கு ரயில்ஸ்லாம் முடிச்சு. நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை விழுந்திருப்போம், அதில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விழுக போகிறோம். அது லைட்டாக அந்த பேலன்ஸ் தவறும் போது அப்படியே டக்குன்னு உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை, ரோல் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ரொம்ப பேலன்ஸ் தவறுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இன்னும் வேகமாக வைக்கிற விழுவோம். விழுந்துட்டு எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஸ்கேட் ஆகிட்டே இருந்துச்சு, ஸ்கிட் ஆகிட்டே இருந்துச்சு, நிற்க முடியல.
ஸோ அப்புறம் நம்மளும் ஒரு இதை பார்த்து தான் எப்படி நிற்கிறது கற்றுக்கிட்டோம். மொத்தமாக ரெண்டு தடவை விழுந்தோம்னு சொன்னோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை விழுவோம். அது வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விழுந்ததுனால ரோல் ஆகி அது அடியை தவிர்த்தாச்சு, அவ்வளோதான் ரோல் ஆகியாச்சு. அப்படி அந்த உளுந்த பேத்துல ரோல் ஆகிட்டோம் அப்படின்னா பெருசாக ஒன்று அடி கை உழாம வைக்கினாமல் இருந்தாலே போதும். அந்த ஃபஸ்ட் டைம் எந்திரிக்கும் எப்படி விழுந்தோம் எப்படி எந்திரிக்கும் கற்றுக்கிட்டனால செகண்ட் டைம்லாம் அவ்வளோ வந்து ஈஸியாக இருந்துச்சு, டக்குனு இருந்துச்சுன்னு நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி தவிர்த்துட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் ஸ்கேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஆஃப் ஹவர்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்துருச்சு அந்த பேலன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரேன். நானும் விக்னேஷ், நன்றி. நாங்கள் மூணு பேர் தான் அந்த ஸ்கேட்டிங் பண்ணோம், வேறு யாருமே வரல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், ட்ரை பண்ண வேண்டிய ஸ்போர்ட், அவரை ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் வச்சுக்கலாமே லைஃப் டைமில். எல்லாரும் ஒரு தயாரிச்சோம், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நன்றி, அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். நானும் விக்னேஷ்.